பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழ்ங்க. இப்ப நான் உங்களுக்கு பல கொட்டை பிங்கர்ஸ் செய்ய போறேன். ஃபிஷ் பிங்கர்ஸ் சாப்பிட்டிருப்பீங்க, பன்னீர் பிங்கர்ஸ் சாப்பிட்டிருப்பீங்க. இப்ப பல கொட்டை பிங்கர்ஸ் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தய கீரை ஒரு கப்பு, கிளீன் பண்ணி கொடுசா வெட்டி வச்சுக்கணும். ஒரு கப்பு பச்சரிசி மாவு, ஒரு 15 பலாக்கொட்டை, ஒரு 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு அதிலே போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பிரெட்டோட நல்லா காய வச்சு தூள் பண்ண பொடி இது. பைண்டிங்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கீ, நெய் கொஞ்சம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்புத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நம்ம இதை வேக வச்சு தூள் பண்ணணும். அது கூடவே காரத்துக்கு நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தூள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பலாக்கொட்டை பிங்கர்ஸ்க்கு நம்ம வந்து பலாக்கொட்டை வேக வச்சு ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட நான் இப்போ அரிசி மாவை கலந்துக்கலாம். இது வெந்தய கீரை, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடலாம். ஆனால் இந்த பாருங்க, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், எள்ளு ஒரு 3 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சம் தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் பிசையணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பலாக்கொட்டை பிங்கர்ஸ்க்கு தேவையான எல்லா பொடியும் போட்டு கலக்கி வச்சுட்டோம். இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம கையெல்லாம் நல்லா அலம்பி கிளம்பி வச்சுருக்க எண்ணெய் போட்டு இந்த மாதிரி வேற சைஸில் போட்டு இந்த ப்ரெட்டோட தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு பரட்டு பரட்டி வச்சுக்கலாம். பாருங்க, இது மாதிரி நான் ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வெந்தயக்கீரை சேர்த்துருக்கோம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை, உடம்பு குளிர்ச்சியை தரும். வெந்தயக்கீரை எப்போவுமே உடம்புல சேர்த்துக்கலாம், நல்லது. ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஒரு கீரை உடம்புல சேர்த்தோம்னா அவ்வளோ எனர்ஜி தரும் கீரை. விட்டமின்லாம் நிறைய கிடைக்கும் கீரையில் உங்களுக்கு. அதான் போட்டிருக்கேன் நான் அதில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சூடு ஏறிட்டுருக்கு. ஒன்றே ஒன்று போட்டு பார்க்கலாம். போட்டிருக்கேன். ரொம்ப தீ அதிகமா வச்சாலும் தீஞ்சிடும். எப்பவுமே முழுகிற அளவுக்கு போடலாம். நான் சரி எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சமா வச்சு போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, எண்ணெய் காஞ்சிருக்கு. அடுத்ததையும் போடலாம். பலாக்கொட்டையோட ஸ்மெல்லும் வெந்தயக்கீரையோட ஸ்மெல்லும் ரொம்ப அருமையா இருக்கு.
கொஞ்சம் நம்ம நெருக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்புறது கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் இடம் விட்டு போடலாம். கொஞ்சம் தீ அதிகம் வச்சோம்னா ஒரு மாதிரி கருக் கலர்ல ஆயிடும், வெந்ததா வேகலையான்னு தெரியாது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு நம்ம பலாக்கொட்டை ஏற்கனவே வேக வச்சுதான் மசிச்சிருக்கோம், அதனால தைரியமா சாப்பிடலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷா எடுத்துடலாம். நம்ம வாசமா இருக்கு. ஸோ எள்ளோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. எப்பவுமே எள்ளு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பழமொழியா சொல்லுவாங்க, எலச்சு உனக்கு எள்ள கொடு, கொழுத்த உனக்கு கொல்ல கொடுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே கொஞ்சம் சாப்பாட்டில் எள்ளு பொடி யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் சேராமல் இருக்கும், போன் வெயிட் கிடைக்கும் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பலாக்கொட்டை ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுது. பாருங்க தெய்யாம எடுத்துனா தான் முக்கியம். எப்பவுமே நம்ம ரொம்ப தீயக்கூடாது. இங்கே பாருங்க நல்லா. இப்போ பாருங்க நம்ம பலாக்கொட்டை ஃபிங்கர்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. நான் முதல் டேஸ்ட் பண்ணிடணும் இல்லைங்களா, உப்பு புளி காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும்னு எப்பவுமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் செஞ்சதை நான் சாப்பிட்டேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொட்டுக்க டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன், வேணாம்னா வெறும் வந்து சும்மாவும் சாப்பிடலாம், நல்லாதான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இணைய டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொரோனா நிறைய எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.